Hi friends, welcome to C programming tutorial. In the video la C program la arrays eppadi use pandrathu paakalam. First of all, arrays na enna na collection of data elements of same type accessed using common name. The example paarenga, int marks, marks endradhu array oda variable name, 5 integer it can hold. Okay, suppose oru 100 element namba hold pannona, 100 integers namba hold pannona, mark 0, mark 1 சொல்லி நம்ம நிறைய வேரியபிள்ஸை க்ரியேட் பண்ணுவோம். பட் அதுக்கு பதிலாக ஒரே ஒரு அரே யூஸ் பண்ணால் போதும். ஸோ மார்க்ஸுன்றது ஒரு அரே வேரியபிள் நேம். அதுக்கப்புறம் நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் எலிமெண்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஹவு டு ஆக்சஸ் அன் எலிமெண்ட் இன் அரே, ஒரு ஸ்பெசிஃபிக் எலிமெண்ட் அரேல எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்னா இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி. இந்த பிக்சரை பாருங்கள், மார்க் 0, மார்க் 1, மார்க் 2, மார்க் 3. இந்த 0, 1, 2, 3 அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு பேர் தான் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபிஃப்த் எலிமெண்ட் இல்லை செகண்ட் எலிமெண்ட் நீ ஆக்சஸ் பண்ணோன்னா இந்த 1 இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் இண்டெக்ஸ் ஸ்டார்ட் வித் 0 அண்ட் ஏன்ஸ் வித் n மைனஸ் 1. என் இஸ் தி சைஸ் ஆஃப் தி அரே. ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட், ஸோ இது வந்து லாஸ்ட் எலிமெண்ட். ஓகே, ஸோ இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அரேவை ஐட்ரேட் பண்ணி உள்ளே இருக்க எலிமெண்ட்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் அரேஸை நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி டிக்ளேர் பண்ணுறது ஒரு சாம்பிள் ப்ரோக்ராமோட நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.